திராவிட முன்னேற்றக் கழகத்தை மன உறுதியோடு எதிர்க்கிற தலைமைதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்த வேண்டும். அப்படி யார் என்று பார்க்கிற போது கூட்டு தலைமையிலே உயர்ந்து நிற்பவர் அண்ணன் எடப்பாடியார் என்கிற அந்த ஒத்தை கருத்து பெரும்பான்மையான கருத்தாக 99% கருத்தாக அங்கே முன்வைக்கப்படுகிறது. இன்றைக்கு வருகிற எதிர்காலத்தை இந்த தாய்நாட்டு மக்கள் நமக்கு கொடுக்கிற ஆதரவுகளை பெறுவதற்கு நாம் மன உறுதியோடு நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த அரசியல் பொது வாழ்க்கையிலே பாசமிக அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவிலே ஒரு நாளும் பின்வாங்கியது கிடையாது. அவர் என்ன முடிவை எடுக்கிறாரோ அந்த முடிவிலே உறுதியாக கடைசி வரை நின்று நிதானித்து பயணித்து அதில் தீர்வு கண்டிருக்கிறார். ஆனால் பாசமிக அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் கழகத்தின் பொருளாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எத்தனை முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள், அவர் வீழ்ந்ததற்கு காரணம் என்ன என்பதை நேற்றைய தினமில் இந்த பத்திரிகையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை உலகம் சொல்வதைத்தான் இந்த பத்திரிகை சொல்லியிருக்கிறது. தலைப்பு செய்தியாக ஊர் சொல்வதையும் உலகம் சொல்வதையும் தொண்டர்கள் சொல்வதையும் நிர்வாகிகள் சொல்வதையும் நடுநிலையார்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிற அந்த கருத்தை தான் இதில் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள், அவர் வீழ்ந்ததற்கு என்ன காரணம், தொண்டர்களை அவர் கண்டுகொள்ளவில்லை, தொண்டர்களை அவர் கைவிட்டு விட்டார், அவர்களை சுமப்பதற்கு தயாராகவில்லை, அந்த தெய்வீக சுமையை அவர் விரும்பவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தின் நலன் மீது மட்டுமே அவர் அதிக அக்கறை காட்டினார். திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்ப்பதற்குத்தான் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கொள்கை அண்ணாயிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம், இதோடு சேர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்ப்பதுதான் பிரதான கொள்கையாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வளர்க்கப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுடைய ரத்தத்திலே ஊறியது திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்க வேண்டும், அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தீய சக்தி, அந்த தீய சக்தியை எதிர்ப்பதிலே நாம் சரணாகதி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் தொண்டர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சட்டமன்றத்தில் என்ன நிகழ்வு நடந்தது, மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அந்த பொறுப்பை ஏற்று பேசுகிறார். அவர் 66 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழி நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இது யாருடைய மனதையும் துன்புறுத்துவதற்காகவோ வருத்தப்பட வைப்பதற்காகவோ நான் சொல்லவில்லை, இதை நினைவூட்டுவதற்காக சொல்லுகிறேன். பராசக்தி வசனத்தை என் தந்தையார் அவர்கள் படிக்க சொன்னார்கள், நான் தலைமாட்டிலே வைத்து மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பேன் என்று யார் மனதை குளிர்விப்பதற்காக, ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அடமானம் வைப்பதற்காக அந்த சொல்லை சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் இதை நினைவுக்கு கொண்டு வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன், இதனால் யார் மனமும் வருத்தப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் திமுக எதிர்ப்பதுதான் பிரதான கொள்கை. புரட்சி தலைவி அம்மாவர்கள் மீது அடுக்கடுக்கான பொய் வழக்குகள் போடப்பட்டது. அந்த தெய்வத்தாய் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் தொண்டர்களையும் காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த நீதிமன்றத்துடைய நெடிய படிகட்டுகளிலே 24 அரசியல் கால்புரட்சியோடு போடப்பட்ட பொய் வழக்கு. அந்த பொய் வழக்கை எதிர்த்து ஒவ்வொரு நாளும் அவர் நீதிமன்றத்திற்கு சென்றார். எதற்காக, அவர் தன்னுடைய வாழ்வுக்காகவா, தன் பிள்ளைகள் குடும்பத்தின் வாழ்வுக்காகவா, சத்தியமாக இல்லை, இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக, ஒரு குடும்ப அரசியலிலிருந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீதிமன்றத்தினுடைய நெடிய படிகட்டுகளிலே ஏறி இறங்கினாரே, அந்த தியாகத்தினுடைய அர்த்தம் என்ன? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீதிமன்றத்தினுடைய நெடிய படிக்கட்டுகளிலே உலகம் போட்டுகிற உத்தம தலைவியாக இருந்த அம்மா அவர்கள் பழிவாக்கப்பட்டாரே, அந்த தியாகத்தினுடைய விலை என்ன, மதிப்பு என்ன, அதனுடைய அளவுகோல் என்ன? அதைத்தான் இன்றைக்கு தொண்டர்கள் கேட்கிறார். அது மட்டுமல்ல, ரவீந்திரநாத் குமார் அவர்கள், என் அன்பு சகோதரர் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர், திமுகவுடைய முதலமைச்சரை சந்திக்கிறார். சந்தித்ததோடு மட்டுமல்ல, அது சம்பிரதாயமான எதோச்சிகரமான சந்திப்பு அல்ல. அவர் சந்தித்து இந்த அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்று வாழ்த்துகிறார். அதை நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அதை பொது மேடையில் விவாதித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை முடக்குகிற செயல் அல்லவா? தொண்டர்களை சோர்வடைய நம்பிக்கை இழக்க செய்கிற
ஒரு செயலாகத்தான் இதை 1.5 கோடி தொண்டர்கள் விவாதிக்கின்றார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை மன உறுதியோடு எதிர்க்கிற தலைமை வேண்டும் என்று தொண்டர்கள் முன்வைக்கிற கருத்து, அந்த கருத்தை எல்லோரும் இன்றைக்கு முன்மொழிந்திருக்கிறார்கள். அவை எடுத்துக்கொண்ட ஒரு தர்ம யுத்தம் எதற்காக தொடங்கப்பட்டது? தர்ம யுத்தம் சின்னம்மா அவர்களை எதிர்த்து ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கக்கூடாது என்று சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்கிற போது 2 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. ஒன்று, அம்மாவு புரட்சி தலைவி அம்மாவுடைய மரணத்திற்கான அந்த முழு தீர்ப்பை பெறுவதற்கு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும். சின்னம்மா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்க்கக்கூடாது. அம்மாவுடைய நினைவு, அம்மாவுடைய வாழ்ந்த இல்லத்தை நினைவுள்ளமாக மாற்ற வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் நிறைவேற்றி தந்தார்கள். விசாரணை கமிஷன் அமைத்தார்கள் அரசின் சார்பில். அம்மா வாழ்ந்த இல்லத்தை நினைவில்லமாக உருவாக்கி தந்தார்கள். அதோடு அவர்களோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்று இவர் வைத்த நிபந்தனை அடிப்படையில் தான் அவர் அறிவித்தாரே தவிர அவர் தனிப்பட்ட முறையில் அறிவிக்கவில்லை. இவர்தான் தன்னை இயக்கத்தில் இணைத்துக் கொள்வதற்கு அவர்களை நீங்கள் சேர்க்கக்கூடாது என்கிற நிபந்தனையை விதித்தார்கள். இதுதான் உண்மையான நிலவரம்.